ஹே ஃபேமிலிஸ், பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ் அம்மாவுக்கு வந்துட்டு அப்பா சார்பாக வந்துட்டு எப்போ கேக் வாங்கிடுவாரு. ஸோ கேக்கெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச டெக்கரேஷனையும் பண்ணி முடிச்சாச்சு. கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு கேக் எங்கே வச்சிருந்தேனே தெரில, எங்கள் அம்மாவில் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி தான் ஒழிச்சு வச்சுருந்தேன். நானும் சூர்யாவும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ஏன்னா கிஃப்ட் எப்போ கொடுக்க போகிறோம், அம்மா என்ன எக்ஸ்பிரஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எதிர்பார்த்துட்டாங்க எல்லாரும் வாங்கி கொடுக்கறது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க இதை யோசித்து பார்க்கவே இல்லை. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ்னாலே அவங்க எதிர்பார்க்காத கிஃப்ட் கொடுக்கும்போது இன்னும் வந்துட்டு கொடுத்தவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு உண்மையாக ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் சூர்யாவோட கிஃப்ட கொடுத்துடலாம். செம்ம வல்பா போச்சு. எப்பவுமே இந்த பாட்சி கிளம்பல கவுத்து விட்டுரும். அதே மாதிரிதான் இப்ப போய் ஏன்ட்ட கொடுத்து செம்ம பண்ணா போயிடுச்சு. எங்கள் அம்மா எதுவுமே பிளான் பண்ணல. அதனால எங்கள் அம்மா எக்ஸைட்மெண்ட்டாகவே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதையுமே நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னு எங்கள் அம்மாவில் கெஸ் பண்ண முடியல. ஸோ இதை பார்த்து எங்கள் அம்மா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அதுவும் ஃபோர் ட்ரெஸ் காட்டவும் இன்னும் வந்துட்டு ஐ அப்படின்னு ஆயிட்டாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச கிஃப்ட் நானும் சூர்யாவும் அம்மாக்கு கொடுத்து அம்மா ஹாப்பி ஆயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட கிஃப்ட்டு எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியாக இருந்தாங்க. நானும் வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு பேப்பரெல்லாம் மறுபடி தூவி போட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வீடு ஃபுல்லாக ஒரே கலர் கலர் பேப்பராக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த பர்த்டே எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஹாப்பியாக போச்சு. ஸோ நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணி ஹாப்பியாக்கி சந்தோஷப்படுத்துங்க. ஓகே, பாய் ஃபேமிலிஸ்.